பாஷை ஆராய்ச்சி, அதிலும் பரமாத்ம ஜீவாத்மா. ஒரு செப்பு சொம்பு இருக்கின்றது. சொம்பு என்பது செம்பு என்பதன் பிரிவு. செப்பு என்பதும் செம்புதான். தமிழ் பாஷையில் இம்பு என்பது இப்பு என்று ஆகிறதிலே ஒரு வேடிக்கை. இதில் ஒரு பொது விதியே இருக்கின்றது. பெருசாக மூலமாக ஒன்று இருக்கின்ற போது அதன் பெயரில் இம் பூ வரும். அதில் இருந்து சின்னதாக இன்னொன்று வரும்போது அல்லது சின்னதாக ஒன்றை செய்கின்ற போது அதன் பெயரில் இம்பு என்பது இப்பு என்று மாறிவிடும். தாய் சரக்கு இம்பு, அதிலிருந்து வந்த குழந்தை சரக்குகள் இப்பு என்று சொல்லலாம். இரும்பு என்பது மூலப்பொருள், அது உலோகத்துக்கு பெயர். ஆனால் அந்த இரும்பை கொண்டு ரயில்வே லைன் போட்டால் இருப்பு பாதை என்கின்றோம். இதே மாதிரி இழுப்பு சட்டி என்பது இருப்பு சட்டிதான். வரம்பு என்பது பொதுப்படையான எல்லை. இதையே குறுக்கி ஒரு வயலுக்கு எல்லை கட்டும் போது வரப்பு என்கின்றோம். கரும்பு பொதுப்பேர், அதை சின்னதாக பர்டிகுலரைஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒன்றாக ஆக்கும்போது கரும்பின் சாறு, கருப்பட்டி என்றெல்லாம் ஆகின்றது. புலவர்களாக இருக்கப்பட்டவர்கள் மன்மதன் கையில் இருக்கின்ற தனுசை கருப்பு வில் என்றுதான் சொல்வார்கள். கம்பு என்பது கழிக்கு பொதுப்பெயர். இதையே ஒரு மரத்தோடு சேர்த்து அதன் பாகமாக சொல்லும் போது கப்பும் கிளையுமாக என்கின்றோம். திரும்புவது பொது காரியம். திருப்பம் திருப்புமணி என்று அதை பர்டிகுலராக பண்ணுகின்றோம். வினை சொல்லில் இம்பு என்பது பெயர் சொல்லில் இப்பு என்று ஆகுவதும் உண்டு. விரும்பு வினைச்சொல், விருப்பு பெயர்ச்சொல், திரும்பு திருப்பம் என்பதை கூட இப்படி சொல்லலாம். இம்பு இப்பு இரண்டையும் சில சமயம் ஒரே அர்த்தத்தில் சொல்வதையும் பார்க்கின்றோம். சம்ஸ்கிருதத்திலேயே ஜலத்துக்கு அம்பு அப்பு என்று இரண்டு பெயர்களும் இருக்கின்றன. தூசி தும்பு தூசி துப்பு என்று இரண்டு தினுசாகவும் சொல்கின்றோம். பொதுவாக சொன்னால் பொதுவாயிருப்பது இம்பு, அதிலே குறிப்பாக ஒன்றாக ஆக்கினது இப்பு. சொம்பு சொப்புவுக்கு வருகின்றேன். முன்னாளில் குழந்தைகள் சமையல் விளையாட்டு விளையாடுவதற்கு செம்பினாலான பாத்திரங்கள் தான் சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தார்கள். அதனால் அவற்றுக்கு செம்பு என்று பெயர். செப்பு பாத்திரம் என்பதாக எத்தனையோ இருந்தாலும் குறிப்பாக குழந்தைகள் உடைய விளையாட்டு சாமான்களுக்கே செப்பு என்று பெயர் வந்துவிட்டது. சொப்பு என்பது அதைத்தான். இப்படி செம்பினாலான ரொம்பவும் சின்ன வஸ்துவுக்கு செப்பு என்று பெயர் ஏற்பட்ட பின் அதே லோகத்தினாலான பெரிய பாத்திரங்களில் அதிகம் உபயோகப்படுவதற்கான தீர்த்த பாத்திரத்துக்கு செம்பு சொம்பு என்று பெயர் வைக்கும்படி ஆயிற்று. தாய் சரக்கின் பேரில் இம்பு வரும், அதில் உண்டாகும் குழந்தை சரக்கின் பேரில் அது இப்பு என்று ஆகிவிடும் என்றேன் அல்லவா? குழந்தை வைத்துக் கொண்டிருப்பது சொப்பு என்பதால் தாயார் வைத்துக் கொண்டிருப்பது சொம்பு ஆகிவிடுகின்றது. வாஸ்தவத்தில் அதுவும் செப்பு பாத்திரம்தான். ஆத்ம தத்துவத்தில் இருந்து இப்படி பாஷை ஆராய்ச்சிக்கு வந்துவிட்டோமே என்று பார்த்தால் இதிலும் வேதாந்த சமாச்சாரம் வருவதாக சமாதானம் பண்ணி கொள்ளலாம். எப்படி என்றால், இம்பு என்பது மூலமான பரமாத்மா மாதிரி, இப்பு அதிலிருந்து வந்த ஜீவாத்மா மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம். பாத்திரம் தேய்ப்பது போல பாஷை பேச்சு மனஸ் எல்லாம் அடிபட்டு போகும் சமாச்சாரம் பேசிக்கொண்டிருந்தோம். அதில் உபமானத்துக்கு செப்பு சொம்பை கொண்டு வந்தேன். அது எத்தனையோ நாளாக கும்பியிலே புதைந்து அழுக்கு காய்ந்து கனமாக பிடித்து கொண்டிருந்ததாக வைத்துக் கொள்வோம். அத்தனை அழுக்குக்கும் உள்ளே சொம்பு இருப்பது வாஸ்தவம். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? அதை எத்தனை நாள் எத்தனை புளி போட்டு உரிமட்டை மண் இதனாலெல்லாம் தேய்க்க வேண்டியிருக்கின்றது? களிம்பு லேசிலே விடுகின்றதா? அதிலே பிடித்திருக்கின்ற பச்சை எல்லாம் போய் அது பளிச்சென்று ஆவதற்குத்தான் இத்தனை தேய்ப்பதாக நாம் சொல்கின்றோம். ஆனால் வாஸ்தவத்தில் தேய்ப்பதெல்லாம் களிம்பு போவதற்கு மட்டும்தான். அழுக்கு எல்லாம் போன பிற்பாடு பாத்திரம் தானே பளிச்சென்று இருந்து விடுகின்றது. நாம் ஆக்கவில்லை, பாத்திரத்தை நாம் புதுசாக பண்ணவில்லை, அதனுடைய பரிசுத்தத்தையும் நாம் பண்ணவில்லை. தடிப்பாக அதை மூடியிருந்த அசுத்தத்தையே எடுத்தோம், அவ்வளவுதான். இந்த செப்பு பாத்திரம் மாதிரிதான் ஆத்மா இருக்கின்றது. அது தெரியாதபடி அதன் மேலே ஏக அழுக்கை அப்பிக் கொண்டிருக்கின்றோம். நம் மனசினாலே நினைக்கின்ற எண்ணங்கள், வாயாலே சொல்கின்ற வார்த்தைகள், உடம்பாலே செய்கின்ற காரியங்கள், இவற்றால் எல்லாம் கும்பி மண்ணை கொண்டு வந்து கனமாக படிய விட்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கின்றது என்றாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்தி பண்ணத்தானே வேண்டும். முதலில் மனோ வாக்கு காயங்களினால் பண்ணின கெட்டவை எல்லாம் போக, அதே மனோ வாக்கு காயங்களாலேயே அநேக நல்லதை பண்ணி தேய்த்து தேய்த்து அலம்ப வேண்டும். கும்பி மண் போக
வேறே மண் மட்டை புளி போட்டு தேய்க்கின்ற மாதிரி முடிந்த முடிவிலே பார்த்தால் இந்த மண் மட்டை புளி எல்லாமும் அசுத்தம்தான். சத்துவகுண விருத்திக்கு புளி ஆகாது. சாதுக்கள் சந்நியாசிகள் புளியை தள்ளித்தான் ஆகாரம் பண்ண வேண்டும். ஆனாலும் ஆரம்பத்திலே இவைதான் அசுத்தத்தை போக்குகின்றவை. கடைசியில் சுத்த ஜலத்தை விட்டு பாத்திரத்தை அலம்புகின்ற போது கொஞ்சம் கூட மட்டை மண் புளிக்கோது இல்லாமல் அலம்புகின்றோம். எதனால் அசுத்தத்தை போக்கினோமோ அதையும் அசுத்தம் என்று சுத்த ஜலத்தை கொட்டி அகற்றுகின்றோம். இதே மாதிரி கடைசியில் மனோவாக்காயம் எல்லாவற்றையுமே ஆத்மாவை அசுத்தி செய்பவைதான் என்று ஞான விசார தீர்த்தத்தின் தாரையில் அலம்பி அப்புறப்படுத்திவிடத்தான் வேண்டும். அதற்காக முதலிலேயே அழுக்கு கப்பி களிம்பு பிடித்திருக்கின்ற பாத்திரத்தில் வெறும் சுத்த ஜலத்தை விட்டு அலம்பினால் போதுமா? இப்படித்தான் ஆரம்பத்திலேயே ஆத்ம விசாரம் மட்டும் போதும் என்று பண்ணுவது. ஆரம்பத்தில் மனசிலே பிரேமை பக்தி முதலிய நல்ல எண்ணங்களோடு, கட்டுப்பாடு வினயம் முதலான குணங்களோடு, சரீரத்தாலும் வாக்காலும் சாஸ்திரம் சொல்கின்ற சடங்குகள் கர்மாக்கள் பரோபகாரம் முதலான சத்கர்மாக்கள் பண்ணி ஜன்மாந்தரமாக தடிப்பேற்றிவிட்ட கெட்டவற்றையெல்லாம் தேய்த்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறம்தான் இந்த நல்ல சமாச்சாரங்களிலும் கூட ஆத்ம அனுபவத்தின் சாஸ்வதமான சாந்தமும் ஆனந்தமும் இல்லை என்பதனால் இவற்றையும் ஞான தீர்த்தத்திலே அலம்பி அகற்ற வேண்டும். தியானம் பண்ணுவது என்பதாக ஒன்று செய்வதும் கூட ஆத்மாவாக இருப்பதற்கு அந்நியமானதுதான். அதையும் நிறுத்திவிட்டு வெறுமே ஆத்மாவாக இருப்பதே முடிவு. ஆனால் அது கடைசியில்தான். அந்த கடைசி கட்டம் எப்படி நடக்கின்றது என்பதை புத்தியாலோ வார்த்தையாலோ விளக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் புத்தி மனஸ் வாக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நிலை அது. இப்போது அடிக்கடி கேள்விப்படுகின்ற உபனிஷத் கொட்டேஷன்ஸ் அப்படித்தான் சொல்கின்றது. இவற்றுக்கு அகப்படாத நிலையை இவற்றால் எப்படி விளக்குவது? அங்கே போன அப்புறம் மனசும் வாக்கும் சரீர பிரஜையுமே போய்விடுவதால் இவற்றாலே பண்ணும் பாபம் மட்டுமில்லாமல் புண்ணியமும் கூட இல்லாமற் போய்விடுகின்றது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததை பிடித்து விட்டவன் அப்புறம் நான் ஏன் இன்னின்ன புண்ணியம் பண்ணவில்லை, நான் ஏன் இந்தெந்த பாபத்தை பண்ணினேன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது இல்லை என்று அந்த உபனிஷத்திலே சொல்லியிருக்கின்றது. செயலை புரிந்து அதற்கான பலனை அனுபவிக்கின்ற கர்த்தாவாக ஆத்மா இல்லை. அப்படி இல்லாத அதுவே தான் என்று இவனுக்கு தெரியும். அதலால் இப்படி இருக்கின்றான். ஆனால் தானை தெரிந்து கொள்ளாத நாம் அவன் மாதிரி சும்மா இருக்க முடியுமா? தேய்த்து சுத்தம் செய்கின்ற மண் புளி முதலான சாமான்களை சுத்த ஜலத்தினால் அலம்பி அப்புறப்படுத்திய பிறகு இந்த சுத்த ஜலமும் கூட செப்பு சொம்பில் ஒட்டி கொண்டிருக்க விடுவதில்லை. அந்த ஜலம் இருந்தால் கூட களிம்பு பிடிக்கத்தான் செய்யும். அதனால் ஜலத்தையும் ஒட்ட துடைத்து விட்டே வைக்கின்றோம். அப்படித்தான் ஆத்ம ஞான சித்தியை ஒருத்தன் பெற்றுவிட்ட பின் தியானமும் ஆத்ம விசாரமும் கூட போய்விடுகின்றன. நன்றாக தேய்த்து ஈரம் போக ஒட்ட துடைத்து வைத்தால் கூட நாள்பட்டால் காற்றிலே கரைந்திருக்கின்ற வஸ்துக்கள் பட்டுப்பட்டே சொம்பில் பச்சை ஏறிவிடும். அதனால் அடிக்கடி தேய்த்து வைத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆத்மனிஷ்டை விஷயமும் இப்படித்தான். எத்தனையோ சம்ஸ்காராதிகளால் சுத்தி பண்ணின பின்பு ஆத்ம அனுபவம் வருவதும் ஆரம்பத்தில் மின்னல் வெட்டுகின்ற மாதிரி இருந்துவிட்டு மறைந்துதான் போய்விடும். மின்னலுக்கு மின்னல் கண் கொட்டுகின்ற மாதிரி இருந்து போய்விடுகின்றது என்று கேனோபனிஷத்தில் சொல்லியிருக்கின்றது. உள்ளே நித்திய நிரந்தர மின்னலாக அது இருப்பதை நாராயண சூக்தத்தில் விரிவாக வர்ணித்திருந்தாலும் அனுபவத்திலே பார்த்தோமானால் அது எத்தனையோ சாதனைகளுக்கு பிறகும் மின்வெட்டு மாதிரி வெட்டிவிட்டு போவதாகத்தான் நீண்ட காலம் இருக்கின்றது. அப்படி உள்ளவரை அந்த ஆத்ம அனுபவ மின்னல் மறைந்த பிற்பாடு ஒரு தரம் தேய்த்து பளிச்சென்று வைத்த சொம்பை மறுபடி தேய்க்கின்றது போல அனுஷ்டானங்களையும் மற்ற சத்கர்ம சாதனைகளையும் தொடரத்தான் வேண்டும். இப்படி செய்து கொண்டே போய் முண்டக உபனிஷத்திலே சொல்லியிருக்கின்றார் போல கர்மா எல்லாம் நாசமாகி ஹிருதயத்தில் வாசனா முடிச்சு அவ்வளவும் தெரித்து விழுந்த பிற்பாடுதான் ஆத்மசித்தி சாஸ்வதமாகின்றது. அப்போது சொம்பு செம்பாக இல்லாமல் தங்கமாக ஆகிவிடுகின்றது. அப்புறம் களிம்பு பிடிக்காது. தங்கம் கூட காலக்கிரமத்தில் பளபளப்பு குறைந்து மெருகு போட வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மா அதற்கும் மேலே என்றைக்கும் ஜ்வலிப்பு குறையாத சூரியன் மாதிரி. ரவை சல்லா உவமை. திருப்பதியில் ரவை சல்லா கட்டளை என்று
பழைய கால ராஜாக்கள் ஒன்று வைத்திருந்தார்கள். தற்காலத்தில் அத்தனை அசுத்தமாயிருக்கும் கோயில்தான் இடம் என்று ஆக்கியிருக்கின்றோம். பிரகாரத்தின் பக்கம் போவதென்றாலே மூக்கை பிடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். நான் வருகின்றேன், மந்திரி கமிஷனர் வருகின்றார்கள், அப்போது நடப்பது வேறே. மற்ற நாளில் எப்படி இருக்கின்றது என்று பக்தர்கள் துக்கப்பட்டுக் கொண்டு என்னிடம் சொல்கின்றார்கள். பிரகாரத்துக்கு வெளியிலே மட்டுமில்லை, சந்நிதிகளிலேயே கொஞ்சம் கூட சுத்தமில்லை. சுவாமி மேலே சாத்துகின்ற வஸ்திரமே பிடித்துணிக்கும் கேவலமாக அழுக்கேறி இருக்கின்றது என்று துக்கப்பட்டுக் கொண்டு சொல்கின்றார்கள். இதே தேசத்தில் நம் முன்னோர்கள் மனசுக்கு பரிசுத்தி தர வேண்டிய ஆலயம் புறத்திலும் பரம சுத்தியாயிருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்து அப்படியே நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அப்போது திருப்பதியில் ரவை சல்லா கட்டளை நடந்து வந்தது. ரவை சல்லா என்றால் டாக்கா மஸ்லின் மாதிரி நல்ல வெள்ளை வெளேர் என்றும் ரொம்பவும் மெல்லிசாகவும் இருக்கின்ற துணி. மேலே போட்டுக்கொண்டால் போட்டுக்கொண்டு இருக்கின்றோமோ என்றே தெரியாது. உடம்பெல்லாம் தெரியும். நல்ல நைஸாக மெல்லிசாக நெசவு பண்ணியிருந்தால் உடம்போ தரையோ எதிலே போட்டாலும் நன்றாக படிந்துவிடும். துளி ஈரக்கசிவு உடம்பிலோ தரையிலோ இருந்தால் கூட அப்படியே ஒட்டி கொண்டு விடும். இப்படி அதன் டெக்ஸ்சர் இருந்ததால் அதிலே எது கொஞ்சம் பட்டுவிட்டாலும் அந்த அழுக்கு இதில் ஒட்டி கொண்டு விடும். அதோடு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளேர் என்று வேற இருந்ததால் அழுக்கு லவலேசம் இருந்தால் கூட அதை தூக்கி காட்டிவிடும். திருப்பதியில் பெருமாள் சன்னிதானத்தில் கீழே கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் பரம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள். அபிஷேகமான இடமென்றால் அபிஷேக வஸ்துக்கள் தரையில் படிந்து அழுக்கு ஆகத்தானே செய்யும். அதோடு தீபத்தின் எண்ணெய் சொட்டுவது முதலானவற்றால் பிசுக்காகி அர்ச்சகர்கள் அதிலேயே நடக்கின்ற போது சொத சொத என்றாகி தரை அழுக்காகத்தானே சாகும். அப்படிப்பட்ட மூலஸ்தான தரையை நன்றாக தேய்த்து தேய்த்து அலம்பிவிட்டு துணிகளை போட்டு துடைப்பார்கள். முதலில் அப்படி துடைக்கின்ற துணிகளே கொஞ்சம் அழுக்காகத்தான் இருக்கும். நம் வீடுகளில் கூட அப்படித்தான் துடைக்கின்ற துணியை பழசு சுருணை என்று சொல்வோம். அது அழுக்காகத்தான் இருக்கும் என்று நாம் சுத்தமாயிருக்கும் போது அது மேலே பட்டாலே பிடிக்காது. அப்படி இருக்கும். ஒரே அழுக்காய் உள்ள இடத்தை நல்ல துணியால் துடைத்தால் நல்ல துணியும் அழுக்காகி வீணாய்விடும் என்பதால் அதற்கென்றே ஒரு அழுக்கு துணி வைத்துக் கொண்டிருப்போம். நாம் காலை வைத்து நடக்கும் தரை போன்றவற்றை இப்படி அழுக்கு துணியால் துடைப்பதோடு நிறுத்திக் கொண்டாலும் நாம் உட்கார்கின்ற மணப்பலகை முதலானவற்றை தேய்த்து அலம்புகின்ற போது இப்படி ரொம்ப அழுக்காயிருக்கும் துணியால் துடைக்காமல் கொஞ்சம் சுத்தமாயுள்ள துணியால் தான் துடைப்போம். சுவாமி விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து துடைப்பதென்றால் நிச்சயமாக சுருணையால் செய்ய மாட்டோம். முதலில் ஓரளவு சுத்த வஸ்திரத்தால் துடைத்துவிட்டு அப்புறம் நன்றாக காய்ந்த இன்னொரு சுத்த வஸ்திரத்தாலும் துடைப்போம். திருப்பதியில் விக்கிரகத்தை மட்டுமல்லாமல் சந்நிதி தரையையே எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், பெருமாள் சன்னிதானத்தில் முதலில் தடிமனான பழைய வஸ்திரங்களில் ஆரம்பித்து அதைவிட மேலும் மேலும் சுத்தமான மெலிசான துணிகளால் துடைத்துக் கொண்டே போவார்கள். கடைசியில் ரவை சல்லாவை போட்டு துடைப்பார்கள். துளியூண்டு அழுக்கோ பிசுக்கோ இருந்தால் கூட அந்த வஸ்திரம் காட்டி கொடுத்துவிடும். இன்னொரு ரவை சல்லா அப்புறம் ஒன்று என்று அந்த வஸ்திரத்திலும் கொஞ்சம் கூட அழுக்கு படியாதவரை துடைத்துக் கொண்டே போக வேண்டும் என்று ராஜாக்கள் கட்டளை வைத்திருக்கின்றார்கள். அதில் துளி கூட அழுக்கு படியாமல் இருக்கின்றதா என்று பரீட்சித்து பார்ப்பதற்கென்றே ஒரு மணியக்காரன் போட்டிருந்தார்கள். அவ்வளவு சுத்தமாக மூலவர் பிம்பத்தை வைத்துக் கொள்கின்ற மாதிரியே அவர் இருக்கின்ற கர்ப்ப கிரகத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். முதலிலேயே ரவை சல்லாவை போட்டு துடைத்தால் அதுவே கிழிந்து போய்விடும். ஜலத்தை பெரும்பாலும் தடிமனான சுருணைகளால் துடைத்துவிட்டு குப்பை கோதுகளையும் அவற்றால் முக்காலே மூணு வாசி துடைத்துவிட்டுத்தான் ரவை சல்லாவுக்கு போக வேண்டும். அத்வைதமான ஆத்ம தத்துவத்தை நினைத்து தியான விசாரம் பண்ணி கொண்டிருப்பது வெள்ளை வெளேர் என்று மெல்லிசு ரவை சல்லா போட்டு மனசை துடைத்து விடுகின்ற மாதிரி. தற்போது ஒரே மலினமாகவும் ஆசை பசை இசுக்கு பிசுக்கு என்று ஒட்டி கொண்டும் கோபம் லோபம் முதலியவற்றால் கரடுமுரடான கல்தரை மாதிரியும் உள்ள நம்முடைய மனசிலே அந்த தியான சல்லாவை போட்டு துடைத்தால் இதுவும் சுத்தமாகாது, அதுவும் கிழிந்து போய்விடும். தடிமனான சுருணையால் தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் இந்திரியங்களை வைத்துக் கொண்டு அவற்றை கொண்டே பெறுவதான கிரகசாஸ்திரம அனுபோகங்களில் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனாலும் பழைய அழுக்கை இந்த சுருணையும் துடைத்து எடுக்கின்ற மாதிரி
பழைய கர்மாவை போக்கிக் கொள்ள சாஸ்திர விதிகளின்படி இதிலும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. மத சம்பந்தமான அநேக சடங்குகளான கர்மாக்களையும் கொடுத்திருக்கின்றது.